நாமத்திலே உங்களை அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக வெள்ளிக்கிழமை வேத படிப்புக்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வலைதளத்தினூடாக இணைந்திருக்கிறவர்களையும் நாங்கள் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறோம். எனவே நாம் ஒரு ஆரம்பத்திலே ஒரு பாடலோடு கூட நாம் ஆரம்பிப்போம். பாடலுக்கு பின்பாக ஜபத்தோடு கூட வேத படிப்புக்காக நாங்கள் செல்வோமாக. எனவே பாடல் சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்ற பாடலை நீங்கள் சேர்ந்து பாடலாம். உங்கள் வீடுகளிலே இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். பாடுவோம் எல்லாரும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சூத்த பசும் பொன் தெளித்திடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சூத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்டு ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் ஞானம் இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். உள்ளமுதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் நல்ல சம்மட்டி கண்மலையையும் நூறுக்கிடுமே. இதய நினைவை பகையாயாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். பானமகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் மருளும் சத்திய வேதம். பிதாவே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பாதந்தண்டையிலே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் தோப்பனே, உம்முடைய சத்திய வேதத்துக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அதனால் நாங்கள் வாழுகிறோம், எங்கள் ஆத்மா வாழுகிறது. பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகிற பாடம், கற்கப் போகிற சத்தியம் உண்மைகளை எங்களுக்கு வழிகாட்டி நாங்கள் தலை அறிவில் மட்டுமல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் அதை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உணர்வை தார். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்கிறார்களோ எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு மனம் திரும்புதலையும் நீர் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய உள்ளத்தில் நடைபெறும் ஜெபிக்கிறோம். உங்கள் வசனம் வறுமையாக உம்மிடத்தில் திரும்புவதில்லை, அது நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து உம்மிடம் திரும்பும் ஆண்டவரே.
அதேபோல் இன்றைக்கு விதைக்கப்படுகிற வார்த்தைகள் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற ஒவ்வொருடைய உள்ளங்களும் ஆயத்தப்படுவதாக. விதைக்கப்படும் வசனங்களை ஆசீர்வதிப்பீர்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். பேதுரு நிருபத்திலிருந்து ஒரு தொடர் வேதாகம படிப்பை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். பேதுரு நிருபத்திலிருந்து ஒரு தொடர் படிப்பை நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். De brief van Petrus behandelen wij al een doorlopende Bijbelstudie. அதிலே சென்ற முறை நாங்கள் நான்காம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் கற்றிருக்கிறோம். Tot hoofdstuk 4 zijn wij de vorige keer toegekomen. இந்த நாளிலும் நாங்கள் ஐந்தாம் அதிகாரத்துக்குள்ளாய் நாம் செல்வோமாக. Vandaag zullen we dan ook naderen bij hoofdstuk 5. எனவே நான்காம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் கற்ற பாடங்கள் என்னவென்றால், the dingen die wij hebben geleerd tot en met hoofdstuk 4. பாடுகள், அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்கள், எப்படி பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. Leed, hoe men de zegeningen die daarbij komen kijken, hoe men leed moet verdragen. அவையெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு மிக அவசியமானவைகள். In ons dagelijks leven zijn ze absoluut noodzakelijk. எனவே இந்த நாளில் ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமாக. Laten we daarom ook nu hoofdstuk 5 voor ons nemen. முதலாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனங்கள் வரைக்கும் நாம் தியானம் செய்வோம். Laten we vers 1 tot en met 4 doornemen. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் வசனங்கள். உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். Ouderlingen, onder u roep ik ertoe op, als mede-ouderling en getuige van het lijden van Christus en deelgenoot van de heerlijkheid die geopenbaard zal worden, hoed de kudde van God die bij u is en houd daar toezicht op. Niet gedwongen, maar vrijwillig. Niet uit winstbejag, maar bereidwillig. Ook niet als mensen die heerschappij voeren over het erfdeel van de Here, maar als mensen die voorbeelden voor de kudde geworden zijn. En als de opperherder verschijnt, zult u de onverwelkbare krans van de heerlijkheid verkrijgen. Oké, அன்பர்களே, யாருக்கு இப்பொழுது இந்த ஆலோசனை சொல்ல வருகிறார்? For wie wordt dit advies gegeven? அதனுடைய முதலாம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. That staat al in het eerste vers. அதாவது உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் என்று சொல்லப்பட்டிருக்கு. The ouderlingen en mede-ouderling. எனவே மூப்பர்களுக்கு சபையினுடைய மூப்பர்கள் என்ற பகுதிக்கு நாங்கள் வருகிறோம். அவர்களுக்கு அவர் சொல்லுகிற ஆலோசனை. We zijn dus toegekomen aan een stuk, namelijk de ouderlingen binnen een gemeente, de mede-ouderlingen, wordt nu een boodschap medegedeeld. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது மூப்பர்களுக்கு தானே, எனக்கு அவசியம் இல்லை, நான் ஒரு மூப்பர் இல்லை என்று நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு இது மிக அவசியம். Wellicht denkt u nu van, ik ben geen ouderling binnen de gemeente, dus deze text is niet voor mij bedoeld, kun je misschien denken. அப்ப மூப்பர் என்று சொன்னா யாரு? Maar wie worden er tot ouderlingen gerekend? யாரை மூப்பர் என்று அழைக்க முடியும்? Wie kunnen we benoemen tot ouderling? மூப்பர் என்று சொன்னால் நல்லா பாடக்கூடியால் பேசக்கூடியால் அப்போ அவர் மூப்பராக சபைகளில் தெரிவு செய்வாங்க.
vaak men selecteert een ouderling omdat hij wellicht goed kan spreken of goed kan zingen. Maar de kwalificatie daarvan werkt niet zo. திறமை உள்ளவர்கள் தான் மூப்பர்களாக சபைகளிலே நியமிக்கப்படுகிறது இந்த காலத்தில் வழக்கமாக போயிட்டு ஆனால் முறை அது அல்ல Het begint een soort van rechtszaak te worden van wie het beste is in zijn vak. Dus zo wordt er tegenwoordig een ouderling gekozen, maar zo werkt het niet. மூப்பர்ன்ற சொல்லே அதிலே விளக்கம் இருக்கு In een ouderling, het woordje zelf, daar zit al de definitie ervan. மூப்பர்ன்ற சொன்னா மூத்தவன் Ouderling betekent dus de oudste een beetje. அது பேரே அதாவது சொல்லப்பட்டபடி மூப்பர்ன்ற சொன்னா மூத்தவர்களா இருப்பார்கள். Ze zullen ze dus als oudste voordoen. அல்லது இன்னும் சொல்லப்போனா முதியவர் முதிர்ச்சி அடைந்தவர்ன்னு இருக்கு பேர். Mensen die het meest ervaren zijn. என்னத்துல முதிர்ச்சின்னா வயது முதிர்ச்சி இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி. En niet zozeer op leeftijd qua lichamelijk leven, nee, op geestelijk gebied. Dus zij kennen dan wellicht de ervaringen binnen een gemeente, kennen de geschiedenis van de kerk, wat er gaande is, dus daar zijn ze overal op de hoogte. Zij worden dus benoemd tot ouderlingen en dat kun je teruglezen in de Bijbel. Dus mensen die op geestelijk gebied al eerder volwassen zijn. Misschien heeft u er ervaring mee gehad, maar ik heb er in ieder geval wel ervaring mee gehad. Hoewel je mensen hebt die misschien qua leeftijd hoger zitten, men misschien al vele jaren in de gemeente zit, maar hun gedrag en taalgebruik staat gelijk aan dat van een klein kind. Sommigen die hebben nog maar jonge jaren, maar spreken vrij volwassen. En dan heb ik wel eens momenten dat ik verbaasd ben van hey, hoe kan jij zulke woorden zeggen als volwassen zijn? Hoe een ieder volwassen wordt hangt er vanaf in hoeverre men in het woord samen genauw omgaat. பாருங்கள் எனவே இந்த இதை குறித்து இன்னொரு இடத்துல வாசிப்போம் பாருங்கள் தீத்து எழுதுற நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தீத்துவுக்கு எழுதுன நிருபம் பவுல் அடிகள் தீத்துவுக்கு எழுதுன நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் Titus 1 verse 5 können wir das Wort zurückfinden எதற்காக மூப்பர்களை சபையிலே நியமிக்க வேண்டும் என்றால் Waarvoor man dus ouderlingen moet selecteren வாசிங்க நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே die reden heb ik u op Kreta achtergelaten opdat u verder in orde zou brengen wat nog ontbrak en van stad tot stad ouderlingen zou aanstellen zoals ik u opgedragen heb பாருங்க அவர் எதற்காக மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்காக கிரேத்தா தீவில பவுலடிகள் தீத்துவை விட்டு வந்தாராம் Om welke reden heeft dus dan Paulus dus Titus aangesteld tot die positie? De reden waarom men een ouderling zou moeten aanstellen is om zij die tekortkomen hen op orde te stellen. Waar tekortkomingen zitten binnen de gemeente, om dat op te lossen en dat in orde te brengen in de gemeente. Dus die ouderlingen moeten Gods wijsheid kennen, moeten dus ervaring hebben op dit gebied en daartoe ook handelen. En daarom is het ook de taak van die ouderlingen om jonge gelovigen naar de Heere toe te brengen, als het ware.
பண்பு யாருக்கு இருக்கோ அவர் மூப்பருக்கு சரி. Wie de kwaliteiten bezit om iemand dichter bij de Here te brengen, dichter in het geloof te brengen, die is geschikt voor ouderling. Zij kennen dus het woord. Ze zullen bekeerd zijn. En voor zulke mensen worden ook dus die talenten gegeven. Efeziërs 4 vers 12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். Om de heiligen toe te rusten tot het werk van dienstbetoon, tot opbouw van het lichaam van Christus, totdat wij allen komen tot de eenheid van het geloof en van de kennis van de Zoon van God, tot een volwassen man, tot de maat van de grootte van de volheid van Christus. We lezen nu Efeziërs 4 vers 12. எதற்காக அவர் சபையிலே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் போதகர்களை அவர் சுவிசேஷர்களை ஏற்படுத்தினார். Waarvoor worden de dus apostelen evangelisten aangesteld? ரெண்டு காரியத்துக்காக. Vanwege twee dingen. பாருங்கள் ஒன்று. 1. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும். இரண்டாவது நான் சொல்றேன். Tot opbouwen van het lichaam van Christus. அது முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் tot het werk van dienstbetoon omtrent het evangelie. பன்னிரண்டாம் வசனத்தை ரெண்டா பிரிச்சா, dus als we vers 12 in twee delen. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், ரெண்டாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைந்து வளரவும். Dus om de heilige toe te rusten tot het werk van dienstbetoon, tot opbouw van het lichaam van Christus. அதற்காக அவர் சிலரை சில பதவிகளை அல்லது அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And that is ook waarom de Here voor bepaalde mensen zo'n roeping heeft klaarstaan of talenten heeft verborgen. அதில் தான் நாங்கள் பார்க்கிறோம் மேய்ப்பராகவும் போதகராகவும் என்று ஒரு குரூப் வருது. En er wordt hier worden twee groeperingen geplaatst, namelijk herders en leraars. அதாவது மேய்ப்பர் போதகர் ரெண்டா இல்லாமல் ஒரு சிலருக்கு ரெண்டு இதும் இருக்கும். போதகம் செய்வார்கள், மேய்ப்பராகவும் இருப்பார்கள். Sommige die zijn zowel herder als leraar. இந்த மேய்ப்பராக இருக்கிறவர்கள் தான் இந்த மூப்பர்கள். En deze herders die worden ook wel genoemd als ouderlingen. மேய்ப்பனாக அல்ல, மேய்ப்பர்களாக, மேய்ப்பராக. Dus als herders. அப்ப பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. Dat wordt hier gezegd. அப்ப வெளியில சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். மக்கள் மத்தியில சீர் பொருந்து பொருட்டாக தேவனோடு சீர் பொருந்தி ஒப்புரவாக மட்டுமாக சுவிசேஷத்தை வெளியில கொண்டு போக வேண்டும். இவர்கள் Het evangelie moeten zij dus dan naar buiten brengen. ரட்சிக்கப்பட்டுக்கு உள்ளுக்கு வந்தவர்களை நடத்த வேண்டும். En zij die dan tot bekering zijn gebracht, verder begeleiden in de kerk. இந்த ரெண்டு வேலைக்காக தான் மூப்பர்கள் சபையில இருக்கிறார் ஒழிய ஏதோ ஒரு பதவியில உட்கார்ந்து கொண்டு அது இது டைரக்ட் பண்றதுக்கு அப்படி இல்ல. It is for these two dingen that ze hier zijn aangesteld and not here om op een positie te zitten and een of iets te gaan dirigeren. அப்ப ரட்சிக்கப்பட்டு பலவீனப்பட்டு வெளியில இருக்கிற மக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தா அவர்களை பலப்படுத்தி கிறிஸ்துக்குள்ள ஊன்ற கட்டி அனுப்பணும் மூப்பருடைய வேலை. Dus de taak van ouderlingen zijn om mensen in de kerk binnen te halen, hen sterker te maken in het geloof en tot opbouw te creëren. 2 Johan 2 எடுத்து வாசிக்கும் பொழுது 2 Johan 2 அதாவது எபிஸ்டல், அதாவது யோவான் எழுதிய நிருபம், அதுல இரண்டாம் நிருபம் இரண்டாம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனானவர். போதும் போதும். Om wille van de waarheid die in ons blijft en met ons zal zijn tot eeuwigheid. இதுல இருக்கா மூப்பனாகிய நான் என்ற சொல்லி இருக்கா? Misschien vers 1. யா, முதல் வசனத்துல இருக்கு. என்ன போட்டிருக்கு? அதுதான் முக்கியம். அதாவது யோவான் சொல்லுகிறார் தன்னை
ஒரு அப்போஸ்தலன் சொல்லாமல் மூப்பன் என்று சொல்லுகிறார் மூத்தவன் என்று சொல்லுகிறார் வாட் யோஹன்னஸ் டூட் இஸ் ஹை பெனூம்ட் சிக் நீட் டாட் அப்போஸ்டல் மார் பெனூம்ட் சிக் டாட் ஔடர்லிங் ஏனென்று சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பிலே இரட்சிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் மூத்தவர்களாக இருக்கிறார்கள் அதான் பேதுரு சொல்லுகிறார் மூப்பன் என்று தன்னை ஹை இஸ் கரூபன் டூ யேசஸ் இஸ் அட்லைனிக் ஒப்புகூய்ட் ஒன்டர் சைன் லெஸ்கேவிங் அண்ட் நூம்ட் சிக் நூ எர்வாரன் ஆஸ் ஔடர்லிங் இந்த மூப்பர்களுக்கு இந்த மூத்தவர்களுக்கு வரலாறு எல்லாம் தெரியும் இயேசு daarin zijn bijdrage geleverd. Zo kan men bepaalde zaak oplossen, regelen. Illa vittal idaila onde theriyatti onde solla apriya ha theriyade apri anda avarku nadatha mudiyad als dat zo als het is van oh zit dat zo oh zit dat zo in elkaar dan kun je dit niet besturen appa avar pala anubhavangalai kadandu sendirukka vendum mudichi adaindavara irukka vendum moet vele ervaringen hebben opgedaan en moet daarin volwassen zijn geworden. Parenga innor word onder paaka pogrom. Nog een begrip. Innor vasanatha 1 Timotheus 1 Timotheus 3 adhigaram 2 vasanam. Hoofdstuk 3 vers 2. 1 Timotheus 3:2. Aagayal kanganiyanavan kutram saattapadavanum ore maniviyai udaya purushanum jaagrade ullavanum telinda putti ullavanum yokide ullavanum anniyare upasarikkiravanum போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். Een opziener nu moet onberispelijk zijn, de man van een vrouw, beheerst, bezonnen, eerbaar, gastvrij, bekwaam om te onderwijzen. பாருங்க மூணு சொல்லு. முதல் வாசிச்சோம் மூப்பன். Dus eerst ouderling. இரண்டாவது மேய்ப்பன். Een herder. மூன்றாவது கண்காணி. And nu als derde hebben we een opziener. கண்காணி என்று சொன்னால் ஓவர்சியர் தான் அதாவது கண்காணிக்கிறது இஸ் இமான்ஸ் தி ஓவர்சிக்ட் ஹவ் தி இன் ஓகே இன் இட் செல் ஹவுட் எதை கண்காணிக்கிறது வாட் வார் ஹேவ் மென் ஓ வாட் வார் ஹேவ் மென் ஓவர்சிக்ட் ஓவர் யார் என்னென்ன உடுப்பு போட்டா அவர் என்ன கழுத்தில் என்ன தொங்குது காதில் என்ன தொங்குது போன மாதம் என்ன உடுப்பு அதை கண்காணிக்கிறதா இஸ் இட் தன் opzien wat iemand draagt voor kleding, ketting, sieraden, hoe iemand eruit ziet. இல்லை மந்தைகளை கண்காணிக்கிறது. In மந்தைகள் என்று சொன்னா அந்த sheep flock அதாவது மக்களை விசுவாசிகளை. Men houdt het volk als het ware in de gaten. அவரங்க அவர காணையில அவர் என்ன மாதிரி இப்படி அப்படி எல்லாம் கண்காணிக்கிறது. Hij houdt overzicht namelijk op zich alles en ziet van hè van wie is ontbreekt er waarom is diegene niet aanwezig. ஓவர்சியர் தகுளை தெரிந்தான வேலை செய்வார்கள் எல்லாரையும் பார்த்து என்ன மாதிரி என்ற கண்காணிச்சு கொண்டு சபை நிலவரம் எப்படி விசுவாசி நிலைமை எப்படி சபையில் இப்போ எப்பொழுது இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு எல்லாம் கண்காணிக்கணும். Iemand een opziener die houdt een oog in het zelf van wat is er gaande waar is het personeel gaat alles volgens schema. உதாரணமாக சபையில் கொடுத்தல் கொஞ்சம் குறைவா கண்காணிக்கணும் ஜனங்கள் கொடுக்கறது குறைவா als als een gemeente wordt als het opvalt dat de collecte wat minder is dan moet hij concluderen van oh het wordt allemaal minder ஜனங்கள் பைபிள் ஸ்டடில இன்ட்ரஸ்ட் இல்லாம போகுதா கண்காணிக்கிறது neemt waar dat mensen steeds minder interesse hebben in bijbelstudies சுவிசேஷ வேலை பிரசங்கம் பண்ணப்படுதா ஜனங்கள் சந்திக்கிறார்களா வீடு சந்திக்கிறார்களா அல்ல தங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறார்களா கண்காணிக்கிறது wordt evangelie wel buiten deuren verkondigd of blijft men gewoon binnen dat houdt hij allemaal in de gaten சபைக்குள்ள பரிசுத்த குலைச்சல் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்ன மாதிரி இவருடைய நடவடிக்கை கண்காணிக்கிறது zijn er botsingen binnen omtrent heiligheid dat houdt hij ook nog in de gaten இது பெரிய ஒரு உத்தியோகம் பெரிய பதவி ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியம் உண்டு dat is een enorm belangrijke taak of positie die je kan hebben. விசுவாசிகள் எப்படி இருக்கறாங்க அவங்கட தேவை என்னன்ற எல்லாத்தையும் கண்காணிக்கிற வேலை hoe zijn de gelovigen wat zijn hun wat behartigen zij எனவே தான் மூப்பர்கள் கண்காணிகளாக இருக்கிறார்கள் dus so zijn ouderlingen ook opzieners கண்காணிக்கு இங்கிலீஷ்ல பிஷப் என்று பேர் en als opziener wordt in het Engels vaak bisschop gezegd எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடத்தில் கேட்ட ஒரு கேள்வி என்ன En de vraag die de Heer aan Petrus stelde, Uitelende aan de Heer die was opgestaan,
கடற்கரையில் வச்சு கலிலேயா திபேரியா கடற்கரையில் வைத்து கேட்ட கேள்வி என்ன? அந்த கலிலேயா மேயர் வாட் ஃப்ரூக் ஹை? நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? ஹேப் யூ மை லீஃப். ஆமாண்டவரே, ஓகே, அன்பாய் இருக்கிறேன். ஆன்ஃபோர்ட் வாஸ் யா ஹேர் இக் ஹேப் யூ லீஃப். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. யூ ஹூட் மைன் ஷாப்பர். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, கண்காணிப்பாயாக. ஹூட் மைன் ஷாப்பர். Hou een oogje in het zeil over mijn schaap. எனவே பேதுரு சொல்லுகிறார், நான் மூப்பன், அதே சமயம் மேய்ப்பன், அதே சமயம் நான் கண்காணி. Ik ben een ouderling, zowel een herder als een opziener. எல்லா ஒரே ஜாப் தான். Dus alle drie de taken heeft hij. எல்லாத்துல பொறுப்பு இருக்குது. எல்லா ஒரு லிங்க்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. Heeft overal een link mee, houdt overal wel een connectie mee. அங்க பிரிச்சு நான் ஒரு மூப்பன் அப்படி இருந்து பார்த்துட்டு சபையில போறது மட்டுமல்ல, அவருக்கும் பொறுப்பு இருக்கு சபையில குறிச்சு மந்தையில குறிச்சு. Hij heeft ook een bepaalde taak omtrent de bevolking. அவரும் கண்காணிக்க வேண்டும். Hij moet dat dus ook daar een oogje in het zeil houden. Hoe wordt tegenwoordig een herder geïntroduceerd? கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். Hij moet een huwelijk tot stand brengen. கல்யாணம் பேசி பார்த்து சோடிய சேர்த்து வைக்க வேண்டும். Moet een huwelijk bespreken, moet uiteindelijk een compromis doen sluiten. கொண்டாட்டங்களை பங்கு பெற்று வந்து அதுல ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். Moet deelnemen aan een feest. அடக்காரனை நடத்த வேண்டும். Moet een begrafenis begeleiden. அப்படி கொண்டு வந்து இப்ப வந்து விட்டாச்சு. இப்ப zo'n positie daartoe is diegene geplaatst. அதுல மெயின் ஊழியம் வந்து விசுவாசிகளை கண்காணிச்சு சபையை சுவிசேஷத்து கொண்டு சென்று வழி நடத்துறது அவருடைய மெயின் பிரதான வேலை. Een belangrijkste taak van hun is om een oogje te houden op alle gelovigen binnen de kerk. Om hun binnen het geloof te betrekken. இதை தவிர்த்து தான் மிச்ச இப்ப நான் சொன்ன திருமண ஆராதனைகள் மற்ற ஆராதனைகள் அதெல்லாம். Met als dat eenmaal vervuld is qua taken, dan moet hij focussen op de randzaken. அதெல்லாம் இல்லையண்டில்ல செய்யலாம். நான் முதலாவது தரிசனமே ஒரு மூப்பர், ஒரு மேய்ப்பன், ஒரு கண்காணிட ஊழியமே ஆண்டவர் அழைத்த நோக்கமே நான் சொன்னபடி சுவிசேஷம் கொண்டு செல்ல வேண்டும், சபை ஜனங்களை பலப்படுத்த வேண்டும், அவர்களை கிறிஸ்துக்குள்ளே வளர்க்க வேண்டும். De ouderling, het belangrijkste taak van hem is om de mensen in de kerk te brengen en binnen de kerk het geloof te doen versterken en op te bouwen. உதாரணமா மோசே ஆண்டவர் அழைத்தார் பாருங்க. Kijk eens naar hoe de roeping van Moses plaatsvond. மோசே ஒரு மேய்ப்பன். Moses was a herder. எத்தனையோ லட்சம் மக்களை அவன் வழி நடத்தி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போகிறார். Heeft duizenden mensen uit Egypte begeleid naar het beloofde land. ஜனங்களுக்கு பிரச்சனை என்று வந்த உடனே எங்க போனார்கள்? Zodra men problemen ondervond, naar wie gingen ze toe? Mozes dan போனார்கள். Ze gingen naar Mozes toe. Mozes எங்களுக்கு சாப்பாடு இல்ல, இறைச்சி இல்ல. Mozes, we hebben geen vlees, we hebben geen eten. Mozes எங்களுக்கு தண்ணி இல்ல. Mozes, we hebben geen water. Mozes எங்களுக்கு அப்பம் இல்ல. Mozes, we hebben geen brood. அது இல்ல என்றே என்ன ஆரம்பிச்ச என்ன செய்ய ஆரம்பிச்சார்கள்? And as men that not had, what waarmee begon men dan? மோசேயோட சண்டைக்கு போனார்கள், கல் எடுத்து அடிக்க போனார்கள் மோசே. Ze wilden hem zelfs stenigen, ze gingen gelijk met hem aan de vuist. மோசே எங்க ஓடுனார்? Waar ging Mozes uiteindelijk naartoe? Mozes viel uiteindelijk voor de voeten van de Here. Want Mozes wil ook vlees. Mozes wil ook water. Mozes wil ook brood. Hij viel voor de voeten van de Here. En de Here gaf het hem. இதுதான் இந்த மூப்பர்களுடைய வேலை. அதாவது ஜனங்களுடைய தேவைகளை எடுத்து தத்துவ சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய தேவைகளை சந்தித்து இந்த மாதிரியான ஜபங்கள் போல கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த தேவைகளை சந்தித்து கொண்டே போவார். Das was ouderlinge moeten doen. Ze moeten dus de wensen van de mensen op zich nemen, voor de Heer leggen, voor zijn aanwezigheid leggen en dan weer terug aan de mensen toedienen. எனவே தான் அங்கே அவர் சொல்கிறார் பாருங்கள், அதாவது சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:1 வாங்க. Dus weer terug naar 1 Petrus 5 en dan 1. பாருங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன் கிறிஸ்துவின் அப்போது உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன் சொல்றார். The ouderlinge onder u roep ik ertoe op als ouder. Oh sorry. Mede-ouder. Ja, lees maar. De ouderlingen onder u roep ik ertoe op als mede-ouderling. அதாவது பாத்தீங்க, அப்ப உங்களுள்ள சபையில் இருக்கிற மூப்பரோடு கூட சேர்ந்து நானும் ஒரு உடன் மூப்பனா இருக்கிறேனே ஒழிய நான் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுகிறார். Dus hij zegt hiervan, ik vorm ook van de ouderlingen die we tegenwoordig hebben,
ben ik ook iemand die daaraan deelneemt. Ik ben ook een mede-ouderling. In de mooperkurie oru tahudi. Dus de taak van zo'n ouderling. Varangale poruthu illa. Hangt niet af van zijn talenten. It's not depend on the gifts. Adhaad varangale poruthu illa. Het hangt niet van zijn talenten af in wat voor een mate hij ouderling is. Mooperkurie tahudi olukkathai kurichu dhaan irukku. De geschiktheid voor een ouderling hangt af van zijn discipline. Van zijn discipline. Zijn discipline, zijn ordelijkheid, dat zit erin verstrikt. In 1 Timotheus 3 lazen we. En dan zullen we opdrukken. Kan gaan ippe virumbukraan, nalla veleya virumbukraan, idu unmayana vaarthai. Rendam vasanam. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனோ அதாவது குற்றங்களிலே பாவத்திலேயோ அல்லது குற்றத்திலேயோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது மக்கள் அவனுக்கு விரல் நீட்ட கூடாது இப்படிப்பட்ட பாவத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் செய்கிறான் என்று ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். Een opziener nu moet onberispelijk zijn, de man van één vrouw, beheerst, bezonnen, eerbaar, gastvrij, bekwaam om te onderwijzen. Sorry, ja. Idela orior varandang solla patrik. Dit wordt eigenlijk als één talent, vaardigheid beschreven. En dat wordt drukken. Podaga samartan. De kadesi parenge, kadesi, podaga samartan. Ambt van opziener. Ja? Podiker, ja. Hè? Wat is dat, de podiker? Teaching. Bekwaam om te onderwijzen, ja. Ja, okay. Ja okay. Teaching. Ja. Ah. Appa, idel ella paakkumbodhu oru manavi thaan vechirukka mudiyum. Dus de eis is van hij kan maar één vrouw hebben. Avan inda yaaradhu viral nitti ivara paarenga ivarla kutrangal viripidipidiyam vaalra periya arsangathu kunmai illa idu kunmai illa andha kutra chaatta koodadhu. Men mag hem niet kunnen hij mag niet worden beschuldigd van hij leeft niet volgens de rechtsstaat het wil, hij heeft schuld aan zijn broek. Avan jaakrathu ullavana irukkonum. Hij moet eerbaar zijn, beheers zijn. Telinda putti, avanukku nalla oru olungana life telinda putti. Moet gezond verstand hebben. Peechila clear ah irukkonum. Moet in taalgebruik zuiver zijn. Yokiyana irukkonum. En moet ook yokiyana endru sonna potturukka. Yokiyana endru sonna avanu nallavana irukkonum. Moet een sorry, moet een van goede aard zijn. Anniyare upasarikkiravana irukkonum. En moet ook nog eens gastvrij zijn. En dan als laatste hebben we het over bekwaam om te onderwijzen. Het is niet zozeer dat hij moet kunnen prediken, maar bekwaam om te onderwijzen. Er wordt niet geschreven dat hij op het podium moet kunnen staan, wat moet kunnen schreeuwen. Daar is niks mis mee. Als hij dat kan op het podium, dan is dat goed. Maar hij moet de vaardigheden bezitten dat hij op basis van het woord iemand kan corrigeren en iemand erop kan wijzen dat iets wellicht niet juist kan zijn. Dus ze moeten er wel verstand van hebben, namelijk dat wanneer een vergadering is, dat ze het woord kunnen gebruiken om aan te duiden of iets juist of onjuist is. அப்படி ஒரு கலந்தாலோசித்து கூப்பிட்டு வச்சுக்கொண்டு பைபிள் ஸ்டடி கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லை அவருக்கு அப்போதான் அப்படியா வசனம் அப்படி சொல்லுதான்னு அவர் அப்போதான் அவர் வசனம் தெரியும் என்று இருக்கக்கூடாது mag niet zo zijn dat tijdens de vergadering blijkt dat hij opeens kennis opdoet en zegt van zit het zo in elkaar dat er een bijbelstudie wordt gevoerd. ஒரு வசனத்தை சொன்னால் இப்படி ஒரு வசனம் இருக்கு இது இப்படி கூடாதுன்றோன்னா அவனுக்கு விளங்கணும் அப்படி அத்தோடைய வசனம் இருக்கு. Hij moet weten van er is een vers in de Bijbel dat dit en dit zegt. Dus அதுதான் போதக சமர்த்தம். En dat houdt dus in bekwaam om te onderwijzen. Het is niet zozeer noodzakelijk dat hij een predikant is. Dat is goed, mooi meegenomen eerder. Is dat duidelijk?
வசனம் அவருக்கு தெரியும் போதகனாய் தெரியும் வார்த்தைகள் ook al heeft hij de vaardigheden niet om te prediken hij moet wel het woord kennen எனவேதா அவர் எல்லாருக்கும் முன்பாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் இது வந்து மூப்பருக்கு மட்டுமல்ல டீக்கன்ஸ் அதாவது உதவிக்காரர்களுக்கும் இதே குவாலிஃபிகேஷன் தான் maar ook voor de hulpjes daarvan is het ook een vereiste dat ze dit soort dat ze dit bezitten அவருடைய personal life நல்லா இருக்கணும் Een persoonlijk leven, een privéleven moet zuiver goed zijn. Er moet geestelijk volwassenheid in hun zitten. In de rende birunda oru sabeyila mooppargalaga pirichu ooliyathukaga seiyalam. Als men deze twee vaardigheden bezit, kan men benoemd worden tot ouderling van de kerk. அநேக சபைகளில் மூப்பர் தெரிவு செய்யறன்னு சொன்னால் அவர் ஏதோ சத்தம் பாடக்கூடிய திறமை பேசுகிற திறமைன்றோட மூப்பராக கொண்டு வர்றது Wat vele mensen doen is in een kerk is dat ze een ouderling aanstellen puur omdat hij goed kan zingen of goed kan spreken. ஆனால் அவருக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்காது. Maar heeft geen enkele volwassenheid van omtrent geestelijkheid. அவருக்கு கொஞ்சம் வந்தோன்னா அவருக்கு கோபம் வந்து அல்லது சண்டை வந்து ஏதோ பிரச்சனை வந்து குழப்பி விட்டுறது எல்லாத்தையும் போட்டு. Zodra een kleine conflict plaatsvindt, ontstaat er woede bij hem en verpest hij alles. முதிர்ச்சி வந்தாதான் தெரியும் இது கூடாது இப்படி இந்த நேரம் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவு இருக்கு. Door steeds volwassener te worden weet hij dat bepaalde zaken onjuist zijn en dat hij hier op dit gebied voorzichtig moet zijn. எனவே மேய்ப்பன் கண்காணி மூப்பர்கள் மந்தைகளை நடத்த வேண்டும். En wat moeten dus deze opzieners, ouderlingen, herders, leraren doen? Zij moeten de bevolking als het ware tot de Here brengen. இப்ப இந்த வசனத்தின்படி இவர்கள் முன்னுக்கு போக வேண்டும் இத பார்த்து பின்னுக்கு மந்தைகள் வர வேண்டும் ஆடுகள் வர வேண்டும். Zo moeten zij voor op de stoet gaan en moeten de mensen, de schapen als het ware hem volgen. எனவே தான் மேய்ப்பன் முன்னுக்கு போவான் ஆடுகள் பின்னுக்கு வரும். De herder gaat voorop en de schapen volgen hem. இந்த நாட்கள்ல deze dagen ஆட்டுக்கு பின்னுக்கு மேய்ப்பன் போய்க்கிட்டு இருக்கிறேன் is the herder juist aan achter de schapen aan het hollen அதனால தான் அதுல அங்க அங்க போய் இங்க இங்க இழுபட்டு இழுபட்டு கொண்டு ஓடி திரிய வேண்டி இருக்கு is it steeds sprinten naar wanneer de ene schaap weer afwijkt en de andere schaap weer naar de andere kant op staat எங்க எங்க மேய்ப்பன் போகறானோ அங்க ஆடுகள் போவார் waar de herder naartoe gaat daar moeten de schapen ook naartoe இன்றைக்கு பாருங்க இந்த மக்கள் ஜனங்கள் எதை நம்புவார்கள் எதை சொன்னா நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் what tegenwoordig zo is dat mensen alles geloven zo goed gelovig zijn ze பாருங்க ஆண்டவர் விசுவாசிகளை ஆடுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் the herder heeft gelovigen benoemd tot schapen ஏன் எங்களை ஆடுகள் மந்தைகள் ஏன் ஆடுகள் என்று குறிப்பிட்டார் Waarom noemt hij ons schapen ஏன் வேற மிருகங்களை சொல்லவில்லை Waarom worden wij niet vergeleken met andere dieren நீங்க சிங்க குட்டிகளா இருக்கிறீர்கள் அல்லது நீங்க இப்படி அப்படினு சொல்லாம ஆடுகளை ஒப்பிட்டார் Waarom per se schapen ஏன் என்று சொன்னால் நீங்க பாருங்க இந்த நாயை பாருங்க ஒரு நாயை கட்டி வச்சிட்டு Kijk naar een hond. Als je een hond vastbindt. ஒரு நாயை கட்டி வைக்காம பக்கத்துல வச்சு கொண்டு and een hond ernaast zet die niet vastgebonden is. அந்த கட்டப்பட்ட நாயை அடி அடின்னு அடிச்சு பாருங்க பாப்போம். And de hond die je dan hebt vastgebonden, geef die eens een pak slaag. அந்த நாய் அடிக்கிற அடியில கத்தும். And die hond die gaat dan enorm hard blaffen. அதுக்கு அடி விழுகிறத பார்த்துட்டு die krijgt die klappen and die ziet die klappen natuurlijk voor die andere hond அந்த கட்டப்படாத பக்கத்துல இருந்த நாய் இருக்கு தானே dus dan heb je die hond weer die niet vastgebonden is அதுக்கு தெரியும் அடுத்த அடி எனக்கு தான் die weet dan die volgende klappen die ga ik krijgen இது கடிக்கிற அடி அடுத்த அடி எனக்கு அடிப்பாண்டு ஓடிடும் பக்கம் what doet hij dan die rent dan weg நாய் இத கூட அது dat is het gedrag van een hond ஒரு நாய் கடிச்சு அடுத்த நாய் நிக்காது ஓடிடும் Als je een bepaalde hond slaat, dan zal de andere hond niet blijven en die zal meteen wegsprinten. Als je een schaap dus dan vastbindt, en daarnaast een schaap zet die niet vastgebonden is, hak dan eens die kop door van die ene schaap die vastgebonden is. Die schaap die blijft dan daar gewoon naast staan en die weet niet dat hij wellicht ook zo'n mes over zijn nek krijgt. Het denkvermogen is nogal laag van een schaap. Honden kunnen goed nadenken.
die heeft geen enkel besef van misschien kan die mes op mij vallen, dus misschien moet ik er maar vandoor gaan. Daarom worden wij vergeleken met schapen. Wij zijn niet zo heel slim. Wij worden eerder gezien als gekken. Zeg maar, jullie zien zoveel dingen voor je, maar je leert daar niets van. Corona is er gekomen en men leert er nog steeds niets van in. Zoveel klappen vallen er, zoveel mensen overlijden er en wij leren er niets van door aan de regels te houden. Er is geen angst van de Heer gaat ons vervolgens veroordelen. Ons staat nog een rechtszaak te wachten. Daarom worden wij ook wel schapen genoemd. Elk dier heeft weer een talent, kunnen we misschien wel eens onderscheiden. En van een schaap is dit een belangrijk kenmerk die wij. Wie het roept, wie dan ook het roept, die komt hij naartoe. Wat er ook op YouTube komt of op social media valt, men neemt dat aan en doneert gewoon geld. Daarom is er ook een herder of een ouderling nodig om deze groep schapen daarin te begeleiden. Want anders gaan die schapen een heel andere weg op. Dat is waarom de Heer Petrus zo'n enorm belangrijke taak heeft opgelegd van hoed mijn schapen. Het zijn niet jouw schapen, het zijn mijn schapen die je moet hoeden. Kijk naar Petrus bijvoorbeeld. Petrus is iemand die wel de talenten, kwaliteiten bezit om ergens aan het hoofd te zitten. Dus op de derde dag dat de Heer was opgestaan, verschijnt hij ook aan de discipelen van, hey, ik ben hier opgestaan. In de uittelende aandavere ellam paartu, tottu ellam paartu paragu, Petrus enne seidar. Toen iedereen de Heer betastte en hem aanschouwde, wat deed Petrus vervolgens? Wat heet de derde week? Very good. Hij ging vissen. Je hebt de Heer toch gezien? Wie ging er met hem mee toen hij dus ging vissen? Want hij besluit van ik ga vissen, dan heeft hij automatisch een groep staan die met hem meegaat. Matthäus zou daar wellicht ook wel in hebben gezeten, maar wat weet Matthäus nou van vissen? Er waren niet echt veel vissers binnen de 12 discipelen. Wat weet Matthäus nou van vissen of überhaupt van de zee? Hij is er gewoon mee getrokken. Dit is dus de definitie van een schaap. Ik kom ook mee vissen, maar wat weet jij van vissen af? Nee, ik kom gewoon mee. De ouderling heeft dus als taak zijnde om die gelovigen dus tot de Here, tot het woord van de Here zijn nabijheid te begeleiden. Een ouderling of een herder of een leraar die heeft niet de taak om slechts een hogere positie te hebben. Dat is een leven waarin men voortdurend dorst heeft. Een draagzaamheid leven, dat kun je het wel definiëren. Er is waar de Heer nogal zijn zorgen over heeft qua ouderlingen en opzieners. Ezekiel 34.
Ezekiel 34. ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 34:2. மனுப்புத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும்? நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். Profeer tegen de herders van Israël. Profeteer en zeg tegen hen, tegen die herders. Zo zegt de Heere. Heere, wee de herders van Israël die zichzelf weiden. Moeten de herders niet de schapen weiden? U eet het beste op en u kleedt u met de wol. U slacht het vet gemeste, maar de schapen weidt u niet. பாருங்க, இதில் அவர் சொல்லும் பொழுது மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல். ஏனென்றால் அவர்கள் தங்களை மேய்க்கிறார்களே ஒழிய மந்தையை மேய்க்கவில்லையா? Want wat wordt hier gezegd van, weder tegen die herders van, jullie begeleiden jullie zelf alleen, maar jullie begeleiden niet die schapen. அதாவது அவர்கள் அந்த மந்தையினுடைய பலன்களை புசிக்கிறார்கள். அது ஓகே, அது அதை தடுக்கலாண்டர். மந்தையினுடைய பலனை புசிக்கிறார்கள். மூன்றாம் வசனம் பாருங்கள், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், ஓகே, மந்தையுடைய இதை நீங்கள் சாப்பிட்றீங்க, செய்கிறீங்க, மேய்ப்பில் நீங்கள் வாழ்றீங்க, ஓகே, அது சரி. U leeft van de schapen, u eet het beste op en u kleedt met de wol, u slacht het vet gemeste. Okay. Dat is goed. Mandeyala var palan oké. Aana mandeyo meikava poringa. Maar de schapen wijt u niet. Adha andra kulappada ni mandeyo meikava poriye. Dat is wat de Heere dus niet waardeert, van je laat die schapen wel gewoon rondzwerven. Avarulukku enna undu, avarulukku edha thevaipadavuma, enna seiya vendum endradhai ulla kaariyathai vittu vittu neenga adhila varra palanugalai pusithu neenga nalla vaalkai vaazhndhu kondirukkeenga. Je laat alle zaken lopen, je kijkt niet naar wat hun wensen zijn, wat hun tekortkomingen zijn, maar je vergeet wel wat van hun is, eet je op en leef je een goed leven. Vers 4. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், பாத்தீங்களா, நீங்க அதை பார்க்காமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். Het zwakke versterkt u niet, het zieke geneest u niet, het gebrokene verbindt u niet, het afgedwaalde brengt u niet terug en het verlorene zoekt u niet, maar u heerst met geweld en met harde hand over hen. பார்த்தீர்களா, இடவேதா அவர் சொல்லுகிறார்ட்டா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பலவீனமானவர்கள். எப்படி பலவீனம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம், நாசல், பாவத்தில் விழுந்து காயங்கள், எலும்பு முறிந்து துரத்துண்டு சோர்ந்து போனவர்கள், நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து முயற்சி செய்யாமல் நீங்கள் உங்களோட பாட்டில் சொகுசு வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்று கூறப்படுகிறார். Dus wat de Heere dus niet hier waardeert is, is dat de zwakkelingen, mensen die gebroken zijn of mensen die ziek zijn, op geestelijk gebied dan ook, dat jullie daar niet echt de moeite voor doen om hun daarin te redden, maar jullie leiden je eigen luxe leven. Even, oké, sarira pragaramaga balavinamappattu vyadhippattavargalai paarkkamal iruppadum oru kaaryam dhaan, aana visheshamaga aavikkuriya vaazhkaiyila balavinappattavargal, viswasathile kuraivullavargal, soondhu poguravargal, ivargal ellarayum neenga நடத்தாமல் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள்னு சொல்கிறார். கடூரமாய் அவங்களோட இருமாப்பா இருந்திருக்கிறீங்க. Jullie zijn juist heel erg streng geweest met zij die verzwakt waren op geestelijk gebied en jullie hebben als het ware verbeten. எனவே தான் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யாமல் நாங்கள் ஒரு பதவியில் ஒரு மூப்பர் அல்லது மேய்ப்பர் அல்லது பொறுப்பில் இருப்போமானால் அது ஆண்டவருடைய பார்வையில் பிரியமல்ல. Het is de Heere niet goed gezind als we slechts iemand aanstellen tot een ouderling zodat hij die positie slechts kan bezitten. இப்போ இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் மக்களுக்கு தான் இந்த இல்லை. அப்போ சிஸ்டர் சௌத்ரிமார்களுக்கு இது இல்லையா?
is geld dit dan niet voor onze zusters? Voor hun is er ook iets. சபையில வர்ற மக்களை மூத்த சகோதரிகள் ஆவிக்கு முதிர்ச்சி உள்ள சகோதரிகள் ஒரு தாயை போல மூத்த அக்காவை போல அவர்கள் அவர்களை நடத்த வேண்டிய பிள்ளை நடத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. Oudste zusters is het de taak om als een moeder zijn een soort van mensen hier hun gastvrijheid te tonen en hun binnen te begeleiden. அதே பேதுரு சொல்லுகிறார் மூப்பர்களுக்கு உடன் மூப்பன் என்று சொல்வது போல் நீங்களும் அந்த மூப்பர்களோடு உடன் மூப்பர்களாக மூப்பிகளாக நீங்க இருக்கிறீர்கள். Zo geldt dat we ouderlingen hebben en mede-ouderlingen. Zo geldt het ook voor de vrouwen dat we daarin ouderlingen hebben en daar de bijbehorende ouderlingen. முதிர்ந்த மூப்பிச்சியாக இருக்கிறீர்கள். மூப்பிச்சியனம் மூத்த சொல்ற தமிழ்ல யா. Dus de ouderlingen maar dan vrouwelijke variant. பாருங்க அடுத்து வாசிப்போம் பாருங்கள் அது ஒன்று பேதுரு 5 அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது மூப்பர்களுக்கு உடன் மூப்பர் அது மட்டுமல்ல கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி அதனால வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில் முதல் வசனம் En getuige van het lijden van Christus en deelgenoot van de heerlijkheid die geopenbaard zal worden. பாருங்க அப்ப தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்க உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் செய்யுங்கள் Hoed de kudde van God die bij u is en houd daar toezicht op. Niet gedwongen, maar vrijwillig. Niet uit winstbejag, maar bereidwillig. Ook niet als mensen die heerschappij voeren over het erfdeel van de Here, maar als mensen die voorbeelden voor de kudde geworden zijn. பாருங்க அருமையான வசனம் பாருங்க அந்த முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் யாரும் பாருங்கள் முதல் வசனத்திலிருந்து அவர் பேர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாய் இருக்கிறார் அவருக்கு பங்கிருக்காம் நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் இரண்டாம் வசனம் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமா இல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடு சொல்லுங்க Dus wat hier staat is van dat een mede-ouderling of een ouderling dat je moet getuigen voor het lijden van Christus en moet deelnemen aan de heerlijkheid die geopenbaard wordt en dat hij de kudde van God moet hoeden en dat moet doen door middel van toezicht te houden, maar niet gedwongen, vrijwillig, niet dat hij daar zijn voordeel uit wil halen, maar juist bereidwillig. Ja, nala paranga, jij la kutte onderkringla, oké. யாருடைய மந்தையை மூப்பர்களே அல்லது உதவிக்காரர்களே அல்லது இருக்கிற நீங்கள் மூத்தவர்களே மூத்த விசுவாசிகளே யாருடைய மந்தையை நீங்கள் மேய்க்க போகிறீர்கள் வீன்ஸ் கடகா யூலி ஹூட கடவுளுடைய மந்தை சபை யாருடைய மந்தை அவருடைய மந்தை தி கமெண்ட் இஸ் ஃப்ரம் தி ஹியர் தஸ் தி குட் பஹோர்ட் ஓக் டு தி ஹியர் பேதுரத்தில் இயேசு கிறிஸ்து அதை தான் கேட்டார் Dit is wat ook Petrus vroeg aan de Heer. Kattaayapaduthile Pedro. Het werd hem niet gedwongen om te doen. Pedro, enda bandhile mei, enda kattaayapaduthile. Het is niet zozeer Petrus, ga mijn schapen hoeden. Ore or keli kattar, ennadathile anba irukraya? Eén vraag van heb je mij lief? Anba irundal Als je mij lief hebt. Kattaayamalla, manappoorvamai. Nee anba irundal Dus vrijwillig, niet gedwongen. Ennaadugale en mandai. Hoed mijn schapen. மே என்று சொல்லல மேய்ப்பாயாக மோகி ஐ டோன் மைன் ஷாப்பர் ஹூடன் விருப்பமண்ட செய்யலாட்டி விட்டு போ அப்படிதான் சொன்னார் ஒழிய முட் அதாவது மஸ்ட் என்று சொல்லல இட் இஸ் நீட் சோசியர் ஃபிரம் ஹை முட் தி ஷாப்பர் ஹூட அஸ் யூ வில்ட் ஹூட் மைன் ஷாப்பர் அதே போல தான் நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் சொல்றது ஊழியமோ சரி நீங்க கண்காணிப்போ அல்லது நீங்க ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கண்காணிகளா இருக்கிறீர்கள் தான் வெளியே சென் யூலி ஹியர் ஆவுடலிங் மேடர ஆவுடலிங்க ஹேவ் இன் தி கமெண்ட் மூத்த விசுவாசியில் இருக்கிறீங்க als oudste gelovige ben je wellicht நீங்க கட்டாயமா இல்ல மனப்பூர்வமா je bent niet verplicht om iets te doen maar het is vrijwillig ஆண்டவரே அன்பா இருந்தால் இதை செய்துட்டு போ als je de Heere lief hebt doe dan dit அவலட்சணமான ஆதாயம் என்று சொல்றார் அவலட்சணமான ஆதாயம் காசுக்காக பணத்துக்காக பேருக்காக செய்யாது het is bereidwillig het is niet om winst te halen uit de kerk
எவ்வளோ வாக்கள் வர்றாங்களோ காணிக்க பிறகும் சும்மா வா போ இதை செய்துட்டு போ காணிக்க வந்தால் போதுமென்ற அந்த கீழ்த்தரமான எண்ணம் இருக்கக்கூடாது. Dat mag niet zo'n gedachte zijn van des te meer mensen er komen, des te meer collecte er wordt gegeven. Dat zo'n laag niveau mogen we niet denken. ஜனங்கள் எப்படி நீங்க வாழ்ந்துட்டு போங்க, யாராலும் வாங்க, நீங்க எப்படி இருங்க, காணிக்கையை போட்டால் போதும், எனக்கு அந்த காசு, எனக்கு பணம் கிடைத்தால் போதும் என்ற வாழ்க்கை வேண்டாம். Geen leven in waarin we zeggen van leef zoals je wilt, solang je maar collecte biedt, vind ik het prima. Dat mag absoluut niet. உற்சாக மனதோடு. Het moet bereids met enthousiasme moet je het doen. ஆண்டவருக்காக உங்களை வாழ வைக்கணும், உங்களை நடத்த வேண்டும், உங்களுக்கு ஆண்டவர் வரும் வரைக்கும் மகிமையில கொண்டு நன்றாக சேர்க்க வேண்டும் என்றது உற்சாக மனதோடு இருக்க வேண்டும். Ik moet hen begeleiden, ik moet hen tot de Here brengen, tot zijn terugkomst moet ik ze tot die heerlijkheid begeleiden. சகல ஊழியம் செய்தாலும் சரி, இந்த ஊழியத்துக்கு எல்லாமே பொருந்தும். In what for bediening ik kan doen, in dit geval, in deze context moet hij daarin voldoen. பாருங்க, அது மட்டுமல்ல, பாருங்க பவுல் சொல்ற ஒரு வசனத்தை வாசிப்போம். Laten we eens lezen wat Paulus heeft gezegd. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:28. கண்காளிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். Om de gemeente van God te wijden, die hij verkregen heeft door zijn eigen bloed. Wat zegt Paulus hier? Wat zegt Paulus hier? Yende mandei kuritu? De hele welke kudde heeft men het over? Miga gavanamaga kanganigal vaitha meipadarku parisuthavi ungalai kanganigal vaitha mandei yende mandei? Welke kudde hebben het dan waarvan de Heilige Geest u heeft aangesteld tot opzien? De kudde die hij heeft verkregen door zijn eigen bloed. Als jullie een ieder aan iemand het evangelie verkondigen, அவனை சபைக்குள்ளே கொண்டு வந்து hem in de kerk toe begeleiden, அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று hij komt tot bekering en gaat dopen, அப்படி ரெண்டு குடும்பமோ மூன்று குடும்பம் வந்தா als er dus twee of drie families zo komen, நீங்க சொல்ல முடியுமா, யாராவது இது என்னுடைய மந்தை, நான் தான் கொண்டு வந்தது, நான் தான் ஊழியம் சுவிசேஷம் கொண்டு வந்தது, என்னுடைய ஆட்கள் என்று சொல்ல முடியுமா? Kun je dan zeggen van dit zijn mijn mensen, dit zijn mijn mensen die ik heb gebracht tot de kerk? அப்ப நாங்க சொல்ல வேண்டிய வசனத்தின்படி இது யாருடைய மந்தை? Volgens het woord, wiens kudde is dit dan? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த மந்தை. Dit is de kudde die God met zijn eigen, de Heer met zijn eigen bloed heeft verkregen. Denk je dan dus onder, naam kunt u vandaan, naam porretra, iemand legt u kunt u bijvoeren, kunt u boren. Het is meer van, ik heb ze hier naartoe gebracht, dus ik sleur ze hier ook mee weg. Dat zijn afschuwelijke dingen. Wat zijn het al arrivil laat over? Mensen die geen verstand hebben van het woord. Naam daar kunt u vandaan, naam daar zuid zijn, kunt u vandaan, naam porretra, iedereen alleen kunt u bijvoeren. Ik heb ze hier naartoe gebracht, ik heb het evangelie aan hen verkondigd, dus als ik hier wegga, dan sleur ik al deze mensen ook mee weg. En dit soort mensen die zullen zeker een enorme terechtstelling ondergaan. Wees voorzichtig hierin. De Heer heeft namens de Heilige Geest jullie als opzieners aangesteld en om opzieners te zijn over een kudde die hij met zijn eigen bloed heeft verkregen. De Heer zei tegen Petrus van, hoed, mogen jij mijn kudde hoeden? Het is belangrijk dat iedereen dat besef heeft. சபைக்கு போகும் பொழுது நாம் இந்த நினைவோடு போக வேண்டும். நாம் இந்த நினைவோடு போக வேண்டும். We moeten met deze gedachte naar de kerk gaan. பாருங்க, பேதுரு சொல்லுகிறார், பாருங்க அப்ப இதுக்கு இந்த மாதிரி ஊழியங்கள் செய்தால் பலன் இருக்கா? Als men dit soort bedieningen verricht, krijgen wij daarvoor beloningen? பலன் இருக்கா? Is daarvoor, staat daar een beloning voor ons te wachten? மகிமைக்கும் பங்காளியா இருக்கிற பேதுரு சொல்லுகிறார், அவர் வெளிப்படும் பொழுது வர்ற மகிமைக்கு பங்காளி என்று. Hij neemt deel, hij is een deelgenoot aan de heerlijkheid die komt kijken.
Paul சொன்னார் என்ன பவுல் சொன்னார் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் Wat zegt Paulus ik heb een goede weg afgelegd நல்ல போராட்டத்தை போராடினேன் Ik heb een goede overwinning gehaald விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் Ik heb het geloof behouden இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது En de krans staat mij al Righteous of throne of Ja de krans is mij al klaargelegd எனக்கு மட்டுமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் கொடுப்பாரன் But not only that iedereen die zijn aanwezigheid verwacht staat zal hij dit ook geven. எனவே தான் அது எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஊழியங்களை செய்யும் பொழுது அதுக்குரிய பலன் இருக்கு. Ieder die dus in de bediening werkt verwacht zo'n beloning af. பாருங்க 1 தீமோத்தேயு 5:17 1 Timotheus 5:17 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் Laat ouderlingen die goed leiding geven dubbele eer waard geacht worden vooral diegenen die arbeiden in het woord en in de leer பாருங்க நன்றாய் விசாரணை என்று சொன்னா எப்படி அவருடைய நிலைமையை பார்த்து அவர்களுக்கு ஏற்றபடி வார்த்தைகளை வசனங்களை கொடுத்து என்கிரிமெண்ட்ஸ் கொடுக்கிற மூப்பர்கள் விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக கண்டோனும் Dus leiding geven, dubbele eerwaard achter, dus dat men mensen motiveert hè, in een vakgebied en dat men daarin hun steeds sterker maakt. Maar wat vooral belangrijk is, dat zij die arbeiden in het woord, dat daarin de opziener daar vooral meest optreedt. Bij iwerlijke rettipane ganatai avianor kodungal endru sabaikku sollum poludhu Als men zegt dat mogen de Heilige Geest hen uiterste opzienbaarheid geven aan dit soort opzichters. In de Mariana Nandraai Visarne Segre Mupurgale Andavarumbulde in Namari Ganapertur. In hoeverre zal de Heere bij zijn komst dan deze ouderlingen eer besteden? Adalata Pedro Sonar. அவருடைய மகிமைக்கு பங்காளி இயேசு கிறிஸ்துவோட மகிமையில அவருக்கு ஒரு பங்கு இருக்கு that is what gezegd wordt dat zij deelgenoten zijn aan die heerlijkheid waarmee Christus terug op aarde komt இந்த சுவிசேஷகர் எல்லாம் ஹெட்லைன்ல வருவாங்க பேப்பர்ல புத்தகங்கள்ல ஹெட்லைன் இவர் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தது பேய் ஓடிச்சது நாய் ஓடிச்சது அப்படி இப்படின்னெல்லாம் பெரிய ஹெட்லைன்ஸ் வருவார்கள் evangelisten die halen altijd de krantenkoppen met dat ze een duivel weer hebben verdreven of dat ze een bepaalde groepering hebben verlost. அதெல்லாம் பெரிய காரியம் இல்ல. Dat zijn niet zozeer grote daden. ஆண்டவர் தன் வரங்கள்ல அதை செய்கிறார். வரங்களை கொடுத்து இப்படி அநேக சுவிசேஷ மக்களை ரட்சிக்கிறார். And that is what the Heere dat mij doet geeft bepaalde talenten aan dit soort evangelisten en roept ze op. ஆனா அவர்களை அனைவரையும் சபைக்குள்ளே கொண்டு வந்து இவர்களோடு கூட இருந்து நன்றாய் விசாரித்து திருவசனத்தில் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் இருக்கிறதானே அவங்களுக்கு தான் Headline வராது headache தான் வரும் உங்களுக்கு Zij die de mensen buiten de kerk hier naartoe begeleiden hen ook voortdurend in de kerk proberen te houden en daarin te begeleiden zij halen de krantenkoppen niet zij krijgen eerder koppijn அவர்களுக்கு அவர்கள் தலையங்க சுவிசேஷ தலையங்கத்திலே வருவார்கள் இவர்களுக்கு வரதெல்லாம் தலைவலி தான் வரும் இவர்களுக்கு Evangelisten die halen de krantenkoppen maar deze ouderlingen die krijgen eerder koppijn. ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது தான் இவர்களுக்கு அந்த மகிமையில பங்கு கிடைக்கும். Maar zodra de Heere terugkomt zullen zij deelgenoten zijn van die heerlijkheid. அது பெரிய great அது சொல்ல வார்த்தைகள் சொல்ல முடியாத சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகும். Dat is een blijdschap die ontstaat die niet in woorden te vatten te definiëren. எனவே தான் சபையினுடைய வளர்ச்சிக்காக அதாவது அவர்கள் மிகவும் பாடுபட வேண்டும் பாடுபடுவார்கள் Om de gemeente te laten doen ontwikkelen zullen zij ook wel wat moeten ondergaan. எனவே தான் சபைக்குள்ள ஒரு புதிதானவர்கள் வரும்பொழுது நீங்க மூத்த விசுவாசிகளா இருக்கிறீங்க ஒரு புதிய விசுவாசி உள்ளுக்கு வரும்பொழுது Als oud gelovige zijnde als er een nieuw persoon hier binnen zou komen een nieuw gelovige நீங்க என்ன செய்ய வேண்டும் அந்த புதிய மக்களை நடத்துறவர்களா இருக்கணும் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணி கதைச்சு பக்கத்துல இருந்து அவர்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்துற வேலை மூத்த விசுவாசிகளுக்கு இருக்கு மூத்த மக்களுக்கு இருக்கு வாலிபர்கள் கூட இருக்கு மூத்த வாலிபர்களுக்கு Moet je oud gelovige of oudere jongeren hun begeleiden door hen verder in het geloof te betrekken.
அந்த மூப்பரும் மேய்ப்பரும் அவர்கள் தான் போய் போய் சுத்தி 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 கையை கொடுத்து கொண்டு திரியறதல்ல. It is not so sehr dat de oudste slechts iedereen de hand moet schudden en iedereen moet informeren. ஒரு புதியவர் ஒருவர் வந்துட்டாருன்னு சொன்னா நீங்க மேய்ப்பு பணி என்று சொன்னா என்ன அர்த்தம்ண்டா உடனே வாங்க வாங்க இதுல எனக்கு பக்கத்துல உட்காருங்க என்று கூப்பிட்டு உட்கார வைக்கணும் வாங்க. Als een nieuwe persoon komt, wat doe je dan? Je moet hem roepen tot je eigen plek van hey, kom eens bij mij zitten. இது இன்றைக்கு என்ன நடக்குது? Wat gebeurt er tegenwoordig? யாராவது ஒரு புதிய ஒரு அப்படி கொஞ்சம் வந்து அப்படி சபையில ஒரு 2 நிமிஷம் லேட்டா அல்லது அந்த நேரம் வந்தா நாங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்திருப்போம். Als een nieuwe persoon misschien 2 minuten later is en dan zo binnenkomt. அந்த புதிய வந்தவன பெரிய ஸ்மார்ட்டா எங்களை மாதிரி அப்படியே தெரிஞ்ச வீட்டுக்குள்ள அப்படியே வர போறான். Komt hij dan heel zelfverzekerd dan zo binnen? எப்படி வருவான்? Hoe komt hij dan binnen? எப்படி வருவான்? புதுசு வர இடத்துல. பயந்து நடுங்கி ஒடுங்கி இப்படி வந்துட்டு கதிரை எங்க இருக்குண்டு அங்கே இது பார்ப்பான். Die komt nogal verlegen hier binnen en kijkt dan waar een stoel ligt. இனி எங்கடையாக்கள் அவ்வளவு பேர் அப்படியே திரும்பி யாருன்னு பாக்குறது அங்க. Wij kijken dan om van wie is daar. அவனுக்கு ஒரு கள்ளன் பூந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த எல்லாரும் இன்னும் இப்படி பாக்குறாங்களே. Hij krijgt het gevoel van ik word gezien als een dief. அவன் அப்படி உட்கார்றதை எல்லாத்துக்கும் அடுத்து அப்படி திரும்பி அப்படி அவரை பார்த்து உட்கார் மட்டும் பார்த்து. Totdat hij ergens zit, blijft iedereen hem aankijken. எல்லாரும் தன்னை பாக்குறதோன அவனுக்கு ஒரு 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 வெக்கம் ஒரு 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 குற்றம் மாதிரி இருக்கு. Hij vindt het gênant, krijgt een soort van schuldgevoel. Ik word als een dief gezien hier. Zo blijft iedereen mij aankijken. Dit mag dus niet gebeuren in een gemeente. Dit is foute handeling. Wat doen sommigen? Die leggen dan expres een handtas of een rugzak op de stoel naast hun. En de nieuwelingen die probeert dan een stoel te zoeken. En zonder dat we het in gaten hebben zogenaamd, gaan we ervan uit dat hij een andere plek zoekt. உடனே தூக்கி இங்க உட்காரன்னு சொல்லணும். We moeten gelijk zeggen van we halen die tas naar beneden en zeggen van kom hier zitten. பிரேரன் மாதிரி மேக்கப் போற புதிய மந்தையில ஆண்டவருக்குள்ள நடத்தி அவங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த சபை கொண்டு நடத்துவது எப்படி? Hoe wil je anders nieuwe mensen hier naartoe naar de kerk brengen? Hoe wil je schapen doen creëren in de kerk? அங்கிருந்து மூப்பர்களோ ஊழியத்தில் செய்கிறவர்கள் அந்த பேக்கை தூக்கி அவர் அங்க உட்காரவை இவர் இங்க உட்காரவை என்று டைரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. Moet een ouderling dan dirigeren van hier leg die tas beneden, laat die persoon daar zitten. Moet die dat dan allemaal hier regelen? விசுவாசிகள் பெண்கள் அல்லது மூத்த விசுவாசிகள் ஆண்கள் நீங்கள் எல்லாம் அதை செய்ய வேண்டும். Oudere jongeren, mannen, oude vrouwen moeten dat eerder doen. மூத்த வாலிபர்கள் நீங்க இந்த சபையிலே பிறந்து ஒப்பு கொடுக்கப்பட்டு வளர்ந்த வாலிப பிள்ளைகள் நீங்களெல்லாம் புதிய வாலிபர்களை இங்கே உட்கார் எங்க போற எங்களுக்கு பக்கத்தில் உட்காரன்னு கூப்பிட்டு வச்சிருக்க வேண்டும். Als jongeren zijn dan moet jij toch hier jij die hier bent opgedragen in de kerk als jij een nieuwe jong persoon ziet dat je die begeleidt in de kerk. அவன் அப்படியே அப்படி அது அந்த மேய்ப்பு பணின்றது மேய்ப்பு. That is just that herderschap. அப்படியே அவன் இது எல்லா ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டுமல்ல எல்லாரும் சேர்ந்து தான். It is not individual, it is gezamenlijk. எனவே புதிய ஒரு ஆள் வந்தோடனே அவருக்கு வந்து உள்ள அவரை பற்றி இவரை பற்றி கோசிப் கட்டுற கதையெல்லாம் கதைக்க கூடாது. And not whenever a new person is that you gelijk gaat roddelen over iemand. அதல தவிர்க்க வேண்டிய அதல மேய்ப்பு பணி இல்ல. That are things that you must forcome, that are not things that behoore to a herder. ஆண்டவர் பற்றி சொல்லி உங்களுக்கு விளக்கிச்சா வசனம் உங்களுக்கு தெரியாதா வா அடுத்த முறை வா ஒரு நாங்கள் மகிழ்ச்சியாக நாங்கள் செய்யலாம் பண்ணி ஒரு உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்புறது தான் அந்த ஊழியம். Probeer diegene te motiveren, te versterken binnen het geloof van hoe zit het met het woord en over de Heer te vertellen. அதே போல தான் இந்த மூப்பர்கள் மேய்ப்பனைகள் எப்படி இந்த சபைக்கு என்ன தேவை என்று அறிந்து அவர்கள் பேச வேணும். And that is what herders and ouderlingen moeten doen. Ze moeten weten wat er gaande is in de kerk en op basis daarvan hun preken aanpassen. தான் கனவு கண்ட கதையும் தான் அங்க போன கதை இந்த கதையெல்லாம் கதைக்கிறதுல பிரசங்கத்துல மூப்பர்களை பிரசங்கம் பண்ற மூப்பர்கள் மேய்ப்பர் அது கதைக்க கூடாது. And not from that sort of verhalen van ik heb hier een visioen gezien of ik heb dat weer in mijn droom gehad en dat dan weer delen met de hele menigte. வார்த்தைக்கு வார்த்தையில கற்று கொடுத்து இதுதான் சத்தியம் என்று அவர்களை வார்த்தையில ஆண்டவர் சமூகத்திலிருந்து வார்த்தையில பெற்றுக்கொண்டு வார்த்தையில பிட்டு கொடுக்கணும். Woord voor woord kunnen spreken en op basis van wat in het woord staat dat verkondigen aan de mensen. Maar in de voor dit zal er wellicht zal er zeker een beloning klaarstaan. Krijg je voor overwerk als je moet overwerken krijg je dan extra betaald? Wel eens even gela. Ongelijk dit dan, tambi. Ja. Overtime is dan wel eens even gela. Ja.
சரி சொல்றாங்க இந்த அரசாங்கம் சொல்றது இந்த நாட்டுல இந்த கொரோனாவால கொஞ்சம் டவுன் ஆ போயிட்டது எல்லாரும் ஓவர் டைம் செய்து நாட்டை கிளப்பு கண்டா போவீங்கல எல்லாரும் Als de regering zou zeggen van door de corona crisis is het allemaal financieel naar beneden gegaan jullie moeten wat meer gaan werken nu Hoeveel mensen zullen dan gaan பலன் கிடைக்கும் என்று சொன்னா ஓவர் டைம்னா அதுக்கு மேலையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க Wij zijn bereid om als we daarvoor overuren nog extra betaald krijgen dan werken we nog veel meer erbij ஆனா பாருங்க இழிவான ஆதாயத்துக்காக ஏதோ எல்லாம் நாங்க செய்வோம் Maar we doen alles voor ons dagelijks leven om dat op de been te houden. ஆண்டவர் மகிமைக்கு பங்காளியாய் போக போற ஒரு காரியத்துக்கு நீங்க ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக சரி உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கையில உங்களை பாராட்டையில போலாவிட்டாலும் ஆண்டவருக்கு அவ்வளவு உற்சாக மனதோடு செய்த அவ்வளவு பலன் கிடைக்கும் Hoeveel beloningen zou jij wel niet ontvangen zonder dat iemand jou wellicht motiveert dat jij deelgenoot bent aan zijn heerlijkheid die jij verkondigt aan de mensen? இதுதான் ஆண்டவர் பேதுருட்ட கேட்டார் நீ அன்பா இருந்தால் மேய்ப்பாயாக செய் அந்த வேலை என்றார் Dat is waarom de Heere dat zei tegen Petrus van als je mij lief hebt, doe dan dit. இழிவான ஒரு பதவிக்கு காசுக்கு பணத்துக்கு போலுக்கு யார் போல்ந்தாலும் சரி போலாவிட்டாலும் சரி ஆண்டவருக்கு செய்றேன் Ook al prijst iemand je, ook al prijst iemand niet je, doe het voor de Heere. நா யாருக்காய் செய்றா ஆண்டவருக்கு செய்றேன் For we do it, you do it for the Heere. அவங்க என்ன பாராட்டலும் சரி பாராட்ட விட்டாலும் சரி ஆண்டவருக்கு செய்றேன் Ook al geven ze je een compliment, ook al geven ze geen compliment, you do it allemaal for the Heere. மூன்றாம் வசனத்துல பாருங்க மந்தைக்கு மாதிரியா இருங்கள் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இருக்காதுங்க அதாவது அந்த ஆள் என்னை விட்டு ஆள் இல்லைன்னு போட்டு அடக்கி ஆளாதீர்கள் என்றபடி Het doet het dus niet uit winstbejag, maar bereidswillig. பாருங்க இதை குறித்து மத்தேயு 20 அதிகாரம் ஆண்டவர் 25 வசனத்தில் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மத்தேயு 20:25 And toen Jezus hen bij zich geroepen had, zei hij: U weet dat de leiders van de volken heerschappij over hen voeren en de grote macht over hen uitoefenen. Wat denk je, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் புறஜாதிகள் அப்படி ஆளுகிறார்கள் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப் செய்கிறார்கள் ஆனா உங்களுக்குள்ள அப்படி செய்ய கூடாதுன்றார் Want jij zegt hier, u weet dat de leiders van de wereld over heerschappij over hun voeren, maar dat moet u dan weer niet doen. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். Zoals ook de zoon des mensen niet gekomen is om gediend te worden, maar om te dienen en zijn ziel te geven tot een losprijs voor velen. பாத்தீங்களா இனவேதா ஒரு மிகப்பெரிய இந்த உலக அரசியல் உலக சிஸ்டம் வேர்ல்ட் சிஸ்டம் சபைக்குள்ள இல்ல பெரியவனா இருக்கிறவன் போல்ல இருக்கிறவன் ஊழியம் செய்யுங்க என்று சொன்னார் Dus het is niet zozeer, het moet niet zozeer zijn dat wat de wereldsysteem is, dat dat binnen de kerk gebracht wordt, maar het moet juist ondersteboven zitten. நாங்கள் செய்து பெரியவர்கள் மூத்தவர்கள் செய்து காட்ட வேண்டும் இளைஞர்களுக்கு. De ouderlingen moeten het tonen aan de jongelingen. அது மாதிரி என்றார் மாதிரி. And that wordt er dus, ja, dat, ja. பிள்ளைகள் செய்வார்கள் அப்ப அந்த மாதிரியான ஒரு முறையை நாங்க சபையில நீங்க எல்லாருமே அதை செய்ய வேணும் பாடுங்க பாடுங்கன்னு சொல்லி புதியவர்கள் இருப்பார்கள் வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து பாடுங்க கைதட்டி பாடுங்கண்டா மூத்த விசுவாசிகள் நீங்கள் அவங்களுக்கு முன்னுக்கு கைதட்டி பாட வேண்டும் Als er wordt gezegd van jongens, zing met ons mee, klap in je handen, dan moeten de oude gelovigen natuurlijk wel meeklappen. அப்ப நீங்க மாதிரி இல்லாம இப்படி கைய கட்டி கொண்டு ஏதோ ஒரு செத்த வீட்டுக்கு முன்னுக்கு நிக்கிற மாதிரி நின்றா அவனுக்கு அவன் என்ன செய்யறது இது? Als jij met je handen over elkaar zit en hier doet alsof je bij een begrafenis bent, ja, wat verwacht je dan van de anderen? அப்ப அது ஒரு மாதிரி இல்ல. Dat is niet een voorbeeld voor anderen. ஜபிங்கன்னு சொன்னா ஜபிச்சு காட்டணும் வந்திருக்கணும் ஜபம் பண்ணி காட்ட வேணும் As you will come bid dan ook and
toon dat aan anderen. Or prasanga manni jebikenu sonna irundu nee ya na na nu de kairulu poti nadandukondirukumanga. Soms vindt er met een gebed of een preek een soort van touwtrekwedstrijd plaats. Even prasanga mandralu seri mooprase utane munnukku vandu jebichu kaatton viswasil mathila paar na jebichu oppu koduthu jebikkenra pinnikiru kavanikavanum paapanga. Iemand anders moet letten op hoe iemand bidt. En dat is waarom een ouderling dan ook het voortouw moet nemen als het gaat om bidden. Anders is het slechts een voetbalteam dat bij elkaar komt en een wedstrijdje speelt. Het moet wel enigszins sens hebben. Waarom werd Christus gekruisigd? ஏனென்று சொன்னால் அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டார் அவங்களோட பழகினார் எல்லாம் செய்தார் ஹை சாப் த ஏத்தம் மெட் சொன்னார் மெட் தொல்லனார்ஸ் மெஸ்ஜி ஹாட் வேறு நோமா மெட் டீ சாப் தட் வாஸ் த பிஸ்கோதகிங் அவர் கொஞ்சம் மட்டும் கொரோனா சிஸ்டத்தின்படி 1.5 மீட்டர் தள்ளி நின்று கொண்டு சொல்லி போட்டு அவர் தண்டப்பாட்டில் போயிருந்தார் என்று சொன்னால் சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க Als hij had என்ன சொல்லுங்க அதாவது அவர் கொஞ்சம் தூரமாக நின்று சொல்லி போட்டு அவர் தண்டப்பாட்டில் போயிருந்தா Als hij slechts zijn zegje had gedaan en dat in de coronatijd van dat je 1.5 meter met elkaar hebt, hè, dat je, als hij dat had gedaan, dan was er niet een heel groot probleem geweest. Met een speciaal kledij aan en heeft hij dit allemaal heel spectaculair verkondigd, dan werd hij wellicht als koning. Werd hij wellicht gekroond. En dit is wat de Sadduceërs en Farizeeërs hebben gedaan. Schriftgeleerden deden dit. Jezus deed het niet. Jezus stond gelijk met de mensen. நீங்க மற்ற மக்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் தனியே இருந்து கொண்டு நாம் பரிசுத்தம் நான் அப்படி இது அண்டு இல்லாதபடிக்கு சேர்ந்து புதியவர்களோடு சரி மற்றவர்களோடு சரி இளம் விசுவாசிகளோடு சொல்றது சேர்ந்து நடக்கப்படும் Man moet sich verenigen met de anderen en niet doen alsof hij het heilige boontje is en dat hij individueel de uitverkoren is of zo. மூப்பர்கள் வந்து பைபிள் ஸ்டடி படிக்க வேண்டும் எல்லாருக்கும் காட்ட வேண்டும் நான் படிக்கிறேன் செய்கிறேன் நானும் கலந்து கொள்றேன் இதுல என்றது எல்லாம் முன்மாதிரி நின்று காட்ட வேண்டும் Ouderlingen moeten het voorbeeld geven door naar bijvoorbeeld een bijbelstudie te komen. மூத்த விசுவாசிகள் தங்களோட மனைவி Moeten met hun kinderen, met hun vrouw naar een Bijbelstudie gaan. Moeten met hun bedieningen aantonen dat ze het voorbeeld zijn. Anders kan het niet. Moet de vraag van iemand anders kunnen beantwoorden. Als er een vraag komt van ja, komt hij dan wel naar Bijbelstudie, komt hij wel naar fasting prayer? Dan kun je geen antwoord geven. Dan zal zijn bediening ook niet veel voorstellen. Als hij bijdraagt aan alles en deelneemt aan alle activiteiten, dan zullen mensen hem volgen als in de zin van dat hij het voorbeeld geeft. Dat betekent dus als een voorbeeld. Dat is best wel een verdraagzame bediening. Oké, nou Ranjit, we zitten er Binnen 5 minuten eindig ik het. Hebreeën 13 vers 20. Hebreeën 13 vers 20. ஆண்டவருக்கு என்னெல்லாம் பேர் இருக்குன்னு பார்ப்போம். எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் என்னவாம் பாருங்கள் என்ன மேய்ப்பன் பெரிய மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய மேய்ப்பன் The God nu van de vrede die de grote herder van de schapen onze Heere Jezus Christus uit de doden heeft teruggebracht op grond van het bloed van het eeuwige verbond. பெரிய மேய்ப்பன் யோவான் 10:10 யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் நானே நல்ல மேய்ப்பன் என்ற இந்த வசனம் எலுஃபா மன்னிக்கும் யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் தான் நல்ல மேய்ப்பன் பெரிய மேய்ப்பன் மூன்றாவது Ik ben de goede herder. De goede herder geeft zijn leven voor de schapen. 1 Petrus 5:3 இப்ப வாசிச்சன வசனம் என்னவாம் அது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் செய்தால்
அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அல்லேலூயா ook niet als mensen die haar heerschappij voeren over het erfdeel van de heren maar als mensen die voorbeelden voor de kudde geworden zijn en als de opperherder verschijnt zult u de onverwelkbare krans van de heerlijkheid verkrijgen மூன்று பெரிய ஒப்பற்ற பதவிகளை வச்சிருக்கிறார் ஒன்று நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுத்து நிரூபிச்சிட்டார் een goede herder die geeft zijn het leven aan de schapen heeft hij hiermee geopenbaard. Ippa periya meipada irundhu mandigala watch panni kondirukkar keelai kutti kutti meipargala vachu anga meithu kondirukkar. En nu is hij natuurlijk de opperherder die zijn herders heeft hulpherders heeft aangesteld die ieder overzicht hebben over de schapen. Anga ange sabayalukku mupargalai alladhu kangaanigalai meipargalai yetpaduthi varangalai koduthu periya meipan Voor iedere kerk staat dan zo'n een herder aan het roer en daar is hij de opperherder van die overzicht houdt of zij hun taken wel goed doen. Idi chief meeper, shepherd, varapporar, palan kudukkuradhukku ivangal ellarkum result avargalukku palan kuduka varapogurar. En nu dus komt hij hun beloningen eigenlijk als het ware geven. Pathingala ipidipatta vele neenga or padavi illama neenga or ilam viswasiyalukku mootha viswasiyal neenga kangalichale இந்த மகிமை உங்களுக்கு கிடைக்கும் and die glory krijgen jullie ook misschien ben je geen oud gelovige maar als jij dat ook met hem meedeelt zul je ook een bijdrage hebben aan die heerlijkheid அதே போல தான் வாலிய பிள்ளைகளை எனக்கு முதிர்ச்சி அப்படி இப்படி நடிங்களே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு 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 ஆட்டுக்கேனும் ஒரு மந்தைக்கேனும் ஒரு ஆளுக்கேனும் நீங்க நல்ல மேய்ப்பு படிச்சிருந்தால் அதுக்குரிய பலன் இருக்கு நிச்சயமாண்டவர் பெரிய பலன் ook als jong persoon zijn misschien ben je nogal jong Moet je niet nadenken over dat je zo jong bent. Maar als je al één schaap als het ware binnen het geloof kunt trekken. Dan zal dat jou een enorme beloning zijn. Als jij in een klein stukje al eerlijk bent. Zal ik jou een hele adhigaria wijpen. Nee, is leeg. Sorry, oké. Dan gaan we naar de klaar voor. Kan je rond de Timotheus 4 8? 2 Timotheus 4 8. 2 is 8. Naar de klaar voor. Rond de Timotheus 4 8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் Verder is voor mij weggelegd de krans van de rechtvaardigheid die de Heere, de rechtvaardige rechter, mij op die dag geven zal. En niet alleen aan mij, maar ook aan allen die zijn verschijning hebben lief gehad. Paul எவ்வளவு நிச்சயமாய் சொல்லுகிறார் நீதியின் கிரீடம் எனக்கு இருக்கு பேதுரு சொன்னார் மகிமைக்கு பங்காளியான நான் என்று அவர் சொல்லுகிறார் எவ்வளவு அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டு நிச்சயத்தோடு வாழ்ந்தார்கள் சத்வசது இந்த மணிக அன்பானவர்களே இதில் ஸ்பீக் பண்ணுங்க பவுல் எவ்வளவு நிச்சயத்தோடும் பேதுருவளவு நிச்சயத்தோடும் சொல்லுகிறார் என்னவாம் பாருங்கள் தங்களுக்கு மகிமையில் பங்கு இருக்கு இவருக்கு அந்த நீதியின் கிரீடம் இருக்கென்றெல்லாம் நிச்சயத்தோடு சொன்னார்கள் je kijkt met wat voor een zekerheid. Zet hem maar voor de mic weg. Met wat voor een zekerheid Paulus en Petrus zeggen, namelijk dat Paulus zegt van dat de krans der rechtvaardigheid op mij te wachten staat. En Petrus zegt dat hij een deelgenoot is aan de heerlijkheid die. அதே போல தான் நீங்கள் நிச்சயமாக உறுதியாக இந்த மாதிரியான ஊழியர்களை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் பரலோத்தர பலன் இருக்கு இதை பிடிக்க வேண்டாம்
Laten we bidden. Staan. அன்பின் பரமபிதாவே இந்த மாலை வேளையிலும் உமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே உம்முடைய மந்தைகளை மேய்ப்பதற்காக விசாரணை செய்து உம்முடைய மந்தையிலே சேர்த்து அவர்களை பலப்படுத்தி உம்முடைய வருகை வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற மூப்பர்கள் கண்காணிகள் மேய்ப்பர்களுக்காய் சூத்திரமாண்டவர் அந்த மாபெரும் பணியை நீங்கள் சபைக்கு சகல மக்களுக்கும் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே சில மக்களை விசேஷமாகவும் தெரிந்திருக்கிறீர்கள் நாங்கள் அநேக மக்களுக்கோ ஒரு ஆத்மாவுக்கோ ரெண்டு ஆத்மாவுக்கோ கர்த்தாவே எங்கள் குடும்பங்களுக்கும் நாங்கள் ஆண்டவரே ஒரு மூப்பர்களாக கண்காணிகளாக மெய்ப்பர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதோ இந்த நாளிலும் உத்தமமாய் உண்மையாய் செய்கிற மக்களை இந்த வசனத்தை கேட்கிறவர்களை உற்சாகப்படுத்தும் உம்முடைய வருகையிலே அவருக்கு கிடைக்கப் போகிற மகிமையின் பங்குக்காய் சோத்திரம் நீதியின் கிரீடங்களுக்காக வாடாத கிரீடத்துக்காக சோத்திரம் ஆண்டவர் அவலட்சணமான ஆதாயத்துக்காக பணத்துக்காக பொருளுக்காக பதவிக்காக பேருக்காக ஊழியங்களை யாரும் செய்யாமல் சபைகளை நடத்தாமல் உண்மையான அன்பிலே நடத்தும்படியான மக்களுடைய உள்ளங்களை ஏவுவீராக போட்டி பொறாமையோடு கூட ஆண்டவரே குரூப்பாக போய் இருந்து சண்டைகளோடும் சச்சரவோடும் கூட கூட்டங்களை நடத்தாத படிக்காண்டவர் இதையெல்லாம் நீர் அருவருக்கிறீரப்பா பேதுரிடத்தில் கேட்ட கேள்வியைத்தான் இன்றும் எங்களிடத்தில் கேட்கிறீர் என்னில் அன்பாயிருக்கிறாயா ஆண்டவரே உங்களில் அன்பு செலுத்தாமல் யாருக்கு நாங்கள் அன்பு செலுத்த முடியும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீங்கள் அல்லவா அதுபடியாக ஒவ்வொருடைய ஊழியக்காரர்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய அன்பை ஊற்றி ஆண்டவரே மந்தைகளுக்கு மாதிரியாக இருந்து சகல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பொறுத்து வேதனைகளையும் அவமானங்களையும் சகித்து நடத்தும்படியான கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே நீங்கள் தருவதற்காய் நன்றி இப்படிப்பட்ட மக்களை எழுப்புங்கள் சபைகளிலே கடைசி காலத்தில் இப்போ மூத்த விசுவாசிகளாக இருக்கிற கண்காணிகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் இப்போ சபைகளிலே அவர்கள் தங்கள் பொறுப்பை உணரட்டும் ஆண்டவரே இனிவரும் காலங்களிலே சபையில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு சிந்தையோடு யாவரும் கூடட்டும் இதோ பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பெண்கள் கூட ஆண்டவரே முதிர்ச்சி அடைந்த பெண்கள் தாய்க்கு சமனாக இருக்கிறவர்களும் அவர்கள் கூட ஆண்டவரே ஒரு வகையிலே மூப்பிச்சைகளாக இருக்கிறார்கள் அவருடைய ஊழியங்கள் இருக்கிறது தாங்கள் ஒன்றுமில்லாத பாத்திரம் என்று அவர்கள் ஒதுங்கிறதுக்கு அவசியம் இல்லை ஆண்டவரே அந்த எண்ணத்தை களைந்து போடும் சேர்ந்து எல்லாருமே நம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு மனதையும் தைரியத்தையும் விசுவாசத்தை கொடுத்துள்ளவீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் யாராவது ஒருவர் ஜெபிங்க ரஞ்சித் ஜெபிக்கிற ஜெபித்து முடிவுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்நியோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன்
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை கூட இருப்பாராக. நன்றி.